ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்? ஹாய் நானா. இந்த மூவியோட அஃபீஷியல் ஓடிடி ரிலீஸ் டேட் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரக்டர் சௌரவ், டேரக்ஷனில் நானி, மிருனால் தாகூர், ஜெயராம், சுருதிகாசன், மேலும் பல பிரபலங்கள் சேர்ந்து நடிச்சு ரீசெண்டே தேட்டிக்கல் அடிச்சான மூவி தான் ஹாய் நானா. இப்போ இந்த படத்தோட ஆன்லைன் சரி பார்த்துலாம். படத்தோட ஹீரோவான நானி மும்பையில் ஒரு பாப்புலரான ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு. இவருக்கு 6 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த பெண் குழந்தை கூட தான் இப்போ இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த குழந்தைக்கு லங்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நைட்டு எப்போயுமே நானி தான் கதை சொல்லி தூங்க வைக்கிறாரு. அப்பா கதை சொல்லும் போது, நீ அம்மா கதையும் சொல்லு, அம்மா கதையும் சொல்லுன்னு இந்த குழந்தை ரொம்பவுமே அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் நானி அம்மா கதையை சொல்லாமல் தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் குழந்தை ரொம்பவுமே அடம் பிடிக்குது. இதனால் நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நான் உனக்கு அம்மா கதையை சொல்கிறேன்னு நானே சொல்லிடுறாரு. இதுக்காக இந்த குழந்தை 1 மாதமாக ரொம்பவுமே கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்கப்புறம் நீ அம்மா கதையை சொல்லுன்னு அப்பா கிட்டே கேட்கும்போது அப்பா அம்மா கதையை சொல்ல தயங்குறாரு, அதை சொல்லவும் மாட்டேங்கிறாரு. இதனால் அந்த குழந்தை ரொம்பவுமே கடுப்பாகி வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க ஹீரோயினியான மிருனால் தாகூர். மிருனால் தாகூரும் இந்த குழந்தையும் பேசி உன்னோட அம்மா கதையை நீ இங்கேயே கேளுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நானியை இப்போ காஃபி ஷாப்புக்கு வர வைக்கிறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் குழந்தை இங்கே தான் இருக்குது, வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு வர வைக்கிறாங்க. நானி இந்த காஃபி ஷாப்புக்கு வராரு. காஃபி ஷாப்புக்கு நானி வரும்போது, நீ அம்மா கதையை சொன்னால் தான் நான் அவன் கூட வருவேன்னு அம்மா கதையை அங்கே வச்சு சொல்ல சொல்கிறாரு. நானிக்கு வேறு வரி இல்லாமல் அவங்க அம்மா கதையை அந்த காஃபி ஷாப்பில் சொல்கிறாங்க. நானி ஏன் மனைவியை பிரிஞ்சு இப்போ தனியாக வாழ்றாரு, இந்த குழந்தைய ஏன் விட்டுட்டு அவங்க அம்மா போனாங்க, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, மிருனால் தாகூர் வந்த பிறகு இவங்க லைஃப்பில் என்னென்ன மாற்றம் வந்துச்சு, அடுத்தடுத்து இந்த கதையில் என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஹாய் நானா. இந்த மூவியோட டிஜிட்டலைசர் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. படத்தை வர ஜனவரி 4ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறதா இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாய் நானா மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையானு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். வீக்கெண்டில் டைம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் ஒரு நல்ல லவ் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹாய் நானா மூவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் இந்த மூவி உங்களுக்காக அவைலபிளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.